ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தாயாம் திரு அவை லத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. லத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை திரு அவை இவ்வளவு சீரும் சிறப்புமாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுப்பதின் நோக்கம் என்ன என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலயமானது 4ஆம் நூற்றாண்டிலே உரோமையை அப்பொழுது ஆண்ட கான்ஸ்டாண்டினோபிள், அதாவது அவர்தான் கிறிஸ்துவத்தை உரோமையின் அரச மதமாக அறிவித்தவர். அவர் தன்னுடைய ராஜ மாளிகையை அரசவையை ஒரு ஆலயமாக மாற்றி திரு அவைக்கு அர்ப்பணித்தார். முதன் முதலிலே அது உலக மீட்பருடைய பாதுகாவலில் ஒப்படைக்கப்பட்டது. பிறகு திருமுழுக்கு யோவானுக்காக அது ஒப்படைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆலயம் கடவுள் வாழ்கின்ற ஆலயம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் முதலிலே. ஏனென்றால் இந்த ஆலயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இந்த ஆலயம் ஒரு அரசன் தன்னுடைய வாழ்விடத்தை ஆலயமாக மாற்றி மக்கள் அனைவரும் கடவுளை வழிபட வேண்டும் என்பதற்காக எந்தவித நிபந்தனையுமின்றி பாராபட்சமுமின்றி கொடுத்த ஒரு இடம். இங்கே அந்த பொது நலம் விளங்குகிறது. அந்த ஆலயத்தினுடைய நோக்கம் அதுதான். ஆனால் இன்றளவும் அந்த ஆலயத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இரா உணவு அந்த மேசை அங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட திரு அவையினுடைய முதல் திருத்தந்தை தலைவர் பேதுருவனுடைய திருப்பலி வைத்த அந்த பீடமும் அங்கே இருக்கிறது. இதுதான் அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. இன்றளவும் அந்த ஆலயம் உரோமை நகரிலே இருக்கிறது. இந்த ஆலயத்தை பற்றி திருச்சபை ஒவ்வொரு வருடமும் நம்மை சிந்திக்க அழைக்கிறது என்றால் அதனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் சிந்தித்திருப்போம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதரை பற்றி திருச்சபை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கும். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முறை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எவ்வாறு கிறிஸ்துக்காக வாழ்ந்தார்கள், கிறிஸ்துவை அறிவித்தார்கள், அதுபோல நாமும் மனமாற மாட்டோமா என்கின்ற ஒரு எதிர்நோக்கோடு திருச்சபை கொண்டாட அழைப்பு விடுக்கும். ஆனால் இந்த ஆலயத்தை பற்றி நம்மை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது என்றால் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆலயம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு இடம். ஆலயம் என்பது ஆண்டவருக்கு உரித்தான இடம். ஏனென்றால் எருசலேமிலே ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தினுடைய நிலை நமக்கு தெரியும். அதிலே குருக்களுக்கென்று ஒரு இடம், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் ஒருவருக்கும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட், இறுதியாக சமாரியர்களுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட். இது அவர்களுக்குள்ளே அந்த பிளவை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இந்த லத்திரன் பேராலயம் அப்படியல்ல, எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஆலயமாக கொடுக்கப்பட்டது. அங்கே பிளவுகள் இல்லை. கிறிஸ்துவம் என்றால் ஒன்று சேர்வதுதான். இயேசு கிறிஸ்துனுடைய உன்னத நோக்கமே அதுதான். தந்தை கடவுள் எல்லாருக்கும் உரியவர். இதிலே பிளவுகளோ பிரிவுகளோ கூடாது என்பதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய எண்ணம். ஆனால் இன்றளவில் இந்த லத்திரன் பேராலய விழா திருச்சபை மீண்டும் மீண்டுமாக நம்மிடம் கொண்டாட அழைப்பு விடுவதன் நோக்கம் என்னவென்றால், உங்களிடையே பிளவுகள் இருக்கிறது, உங்களுடைய வேற்றுமைகள் இருக்கிறது, உங்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, அவற்றை நீ விட்டு மனம் திரும்பி வா என்கின்ற ஒரு அழைப்பை கொடுப்பதுதான் இந்த லாத்திரன் பேராலய திருவிழாவுடைய அழைப்பு நமக்கு கொடுக்கிறது. திருச்சபை மீண்டும் மீண்டுமாக கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது என்றால் அது நோக்கம் இதுதான். ஏனென்றால் நாம் வெறும் வார்த்தையாக பார்ப்பதல்ல, பல இடங்களிலே இன்னும் தெருவுக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது. தெருவுக்கு ஒரு ஆலயம் வைத்துக் கொண்டு நாங்கள் இயேசுவை வணங்குகிறோம் என்றால் உங்களை விட பொய்யர்கள் யாரும் கிடையாது. புனித யாக்கோபு அழகாக சொல்லுவார், நான் கடவுளை வணங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு என் சகோதர சகோதரியிடையே நான் சண்டை போடுகிறேன், அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லுகிறேன், அவர்களை நான் அன்பு செய்யவில்லை என்றால் உங்களை விட பொய்யன் இந்த உலகில் எவனும் கிடையாது. அதைதான் இந்த லாத்திரன் பேராலயம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இது கடவுளுடைய இல்லம். இந்த இல்லத்திலே ஒற்றுமை ஓங்க வேண்டும். தன்னலம் இல்லாத பொதுநலத்தில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். ஏனென்றால் இந்த ஆலயம் சொல்லுகின்ற பாடம் இதுதான். நம் மத்தியிலே இன்று பிளவுகள் இருக்கிறது, அதை எப்படி காட்டுகிறோம்? ஆலயத்திலே ஒரு இனத்தவர் இந்த பக்கம், ஒரு இனத்தவர் இந்த பக்கம், இது அல்ல கிறிஸ்தவம். இப்படி ஒரு கிறிஸ்தவம் இருந்தால் உங்களைப் போல கடவுள்
யாரையும் படைத்திருக்க மாட்டார். ஒரு செய்தியை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் படைத்த ஒரு ஆலயத்தை நாம் மதிக்காமல் மனிதன் கட்டிய ஒரு ஆலயத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் நம்மை விட மூடர்கள் யாரும் கிடையாது. கடவுள் ஏற்படுத்திய ஆலயம், கடவுள் கட்டிய ஆலயம் மனிதர்கள். கடவுள் கட்டி எழுப்பிய ஆலயம் அது. அதைதான் இயேசு கிறிஸ்து சொல்வார் என்ற நற்செய்தி வாசகத்திலே, இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து விடுங்கள், அதை நான் 3 நாளில் கட்டி எழுப்புவேன். இயேசு கிறிஸ்து அங்கே தன்னை ஒரு ஆலயமாக சொன்னார். அப்படி என்றால் அவருடைய சாயல்கள் தான் நாம், கடவுளுடைய சாயல்கள் தான் நாம். அப்படி என்றால் நாமும் ஆலயம்தான், நம்முள் தான் கடவுள் வசிக்கிறார். இதைதான் இன்றைய 2வது வாசகத்திலே சின்னப்பெரும் சொல்லுவார். நீங்கள் தூய ஆவியான வாழ்கின்ற ஆலயம், கடவுள் உங்களிலே குடி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்தை யாராவது சேதப்படுத்தினால் கடவுள் அவர்களை சும்மா விட மாட்டார், ஏனென்றால் நீங்களே அவ்வாலயம் என்று சொல்வார். பிரியமானவர்களே, நம்மை பொறுத்தவரை கடவுளுக்கு உரிய மக்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம். இந்த கடவுள் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார், இந்த கடவுள் நம்மிடமிருந்து எதை கேட்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த பேராலய நேர்ந்தளிப்பு விழா நமக்கு பதில் சொல்லும். இந்த பேராலயம் என்பது எல்லாருக்கும் உரியது, இதிலே பிளவுகள் கூடாது. அதனால் அன்புக்குரிய இறை மக்களே, நம்மத்தியிலே இருக்கின்ற பிளவுகளை நாம் களைய வேண்டும். நம்முள் இருக்கின்ற வேற்றுமைகளை நாம் களைய வேண்டும். நம்முள் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை நாம் களைய வேண்டும். அப்படி களைவோமானால் அதுதான் கடவுளுக்குரிய வாழ்வு. அதைதான் நாம் கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது.